Friends, welcome to the CS Academy. Today, Dinamani newspaper analysis. First one, Nelakari Surangatake, Animadi Kadayad, Tamilaga Mudhalamaichar Muka Stalin. So, when you வந்து the central government வந்து தமிழகத்துல அதாவது காவிரி டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க பட் தமிழகம் இதற்கு அனுமதி கொடுக்காதுங்கறத வந்து தமிழக முதலமைச்சர் உறுதியா சொல்லிருக்காங்க இந்த காவிரி டெல்டா பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து தமிழக அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன சட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஸோன் டெவலப்மென்ட் ஆக்ட் 2020 இந்த சட்டம் பிரகாரம் பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதியை வந்து ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஸோனா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க என்ன சட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஸோன் டெவலப்மென்ட் ஆக்ட் இந்த ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஸோன் பிரகாரம் பாத்தீங்கன்னா 8 மாவட்டங்களை வந்து அதாவது காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களை வந்து ப்ரொடெக்டட் ஸோனா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் கரூர் திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த 8 மாவட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஸோனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அல்லாத எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இங்கே வராதுங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த சட்டம் பிரகாரம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கத்துக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டோங்கிறத வந்து தமிழக அரசாங்கம் உறுதியாக சொல்லியிருக்காங்க அண்ட் நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ஆந்த்ரசைட் பிட்டுமினஸ் லிக்னைட் பீட் இதில் ஆந்த்ரசைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேலே கார்பன் இருக்குது கார்பன் கண்டென்ட் இருக்குது பிட்டுமினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45% to 80% வரைக்கும் கார்பன் கண்டென்ட் இருக்குது லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 45% கார்பன் கண்டென்ட் தான் இருக்குது பீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 30% கார்பன் கண்டென்ட் தான் இருக்குது ஸோ பீட் லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கார்பன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய கோல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டஸ் இருக்கும் ஆஷ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அண்டு இந்த நிலக்கரி சுரங்கம் அமையிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்து டிசர்டிஃபிகேஷனாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்டு செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது கிரவுண்ட் வாட்டரில் வந்து பொல்யூஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அண்டு செழிப்பாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழியறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்டு அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இதில் இருக்குது ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நிலக்கரி சுரங்கத்தை வந்து டோட்டலி தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறாங்க தென் மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு எதிராக 14 கட்சிகள் மனு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் இதில் சொல்லியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பார்த்திங்கன்னா 3 சட்டங்கள் பிரகாரம் தான் இந்த அமைப்புக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சட்டங்கள் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 அண்ட் அதே மாதிரி ஃபிஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 2018 இந்த சட்டம் பிரகாரம் தான் பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் 7 ஆண்டுகளில் ₹40,000 கோடி கடன் உதவி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஏப்ரல் 2016 கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் எதற்காக பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் அதே மாதிரி உமன் இவங்க வந்து தொழில் தொடங்குறாங்கன்னா இவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க எவ்வளோ ரூபாய் லோன் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் லோன் கொடுப்பாங்க இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் பிரகாரம் தென் நெக்ஸ்ட் ஒன் திறனறி தேர்வு திட்டத்தில் மாணவர்களுக்கு ₹1000 உதவித்தொகை ஸோ இந்த திட்டம் பிரகாரம் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து டோட்டலி 1000 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை கொடுக்க போகிறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் 500 மாணவர்கள் அதே மாதிரி 500 மாணவிகள் ஸோ இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ₹1000 உதவித்தொகை கொடுப்பாங்க மாதந்தோறும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க காலேஜ் போகிறாங்கன்னா பிஜி யூஜி போகிறாங்கன்னா 1 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான்
நெக்ஸ்ட் ஒன், மீடியா ஒன் தொலைக்காட்சியை தடை செய்யும் உத்தரவு ரத்து. இந்த மீடியா ஒன் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2011 மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வந்து லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதற்கான கிளியரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2022 பார்த்திங்கன்னா இந்த மீடியா ஒன் தொலைக்காட்சி வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூட, அதாவது ஜமாத் இ இஸ்லாமிங்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூட லிங்க் இருந்ததுனால இந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த தடை செய் உத்தரவை தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டியை ரீசனாக வச்சுக்கிட்டு மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதாவது ப்ரெஸ்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது ஆர்டிகல் 19(2) பிரகாரம்ங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் சொல்லியிருக்காங்க. தென் சிங்கப்பூர் நடிகை அஞ்சனா வாசனுக்கு ஒலிவியர் விருது. இவங்க வந்து சென்னையில் பிறந்திருக்காங்க. இந்த அவார்டு எதற்காக பார்த்திங்கன்னா துணை நடிகைக்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து பிரிட்டனில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. இந்த அவார்டு எதற்காக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு பிளேயில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. என்ன பிளே பார்த்திங்கன்னா ஏ ஸ்ட்ரீட் கார் நெய்ம்டு டிசைர். இந்த பிளேயில் நடித்ததுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. தென் ட்விட்டரோட லோகோவை மாற்றியிருக்காங்க. முன்னாடி வந்து நீலக்குருவியாக இருந்தது, இப்போ நாய்ங்கிற ஒரு லோகோவை வச்சுருக்காங்க. தென் உடல் உறுப்பு தானம் 26% அதிகரிப்பு. இதில் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 1995 டிரான்ஸ்பிளான்ட், அதாவது டிரான்ஸ்டான்ங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக பார்த்திங்கன்னா இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்காக தான். இதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். 1994 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட். இதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. இரு எழுத்தாளர்களுக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் சுரேஷ்குமார் அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க.